துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆனே முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இடப்பட்ட காலத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்ன விஷயம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நான் அதிலிருந்து பார்த்துட்டேன்னா வியாபார விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு முன்னேற்றம் ஆயிருந்தேன். இப்போ யாரையும் நம்பாமல் நானே என்னுடைய சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கேன்னா உங்கள் நிகழ்ச்சி ஒரு காரணமாக இருக்கும் சார். இதை உங்களை பாராட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு பாராட்டுதலோட இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின புதியோகத்துக்கு தான் பாராட்டுதுன்னு சொன்னேன். ஏன்னா உலகெங்கும் இருக்கக்கூடியவங்க இது அற்புதமாக தினம் தினம் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரக்கூடியவங்க, சார் நீங்கள் முருகரை பற்றி சொல்கிறீர்கள், எனக்கும் முருகர் ரொம்ப பிடித்தமானவர். முருகனுடைய நாமத்தை வேல்வேல் முருகான்னு சொல்லும்போது என் கூடவே எங்கள் குழந்தைகளும் சேர்ந்து சொல்கிறது சார். இந்த பெரிய பக்தி தொண்டு இது ஒரு பெரிய விஷயம் சார், பக்தி பிரச்சாரம் பண்ணுறதுல இது ஒரு பெரிய விஷயம் சார்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பாராட்டுதல்கள் வந்து குவிந்த வண்ணமே இருந்துருக்கு. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 10/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 23 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 11:15 to 12. ராகு காலம் மதியம் 1:30 to 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30. இன்னைக்கு தேதி வந்து 10 வியாழக்கிழமை. இந்த 19 சூரியனுடைய அடிப்படையில் வருது. வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அற்புதமான நாள். சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழனுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா துவாதசி திதி காலையில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் குரு பகவான் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் சுண்டல் மாலை சாத்தி முல்லை புஷ்பத்தை சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி மேதா தட்சிணாமூர்த்தி நமக, பிரம்ம தட்சிணாமூர்த்தி நமக, லம்பிகா தட்சிணாமூர்த்தி நமக அப்படின்னு அர்ச்சனை செய்யும் பொழுது குரு பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மையை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அது மட்டும் இல்லாத துவாதசி அன்னைக்கு பில்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, பில்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை குடிக்கும். நாளைய நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரதோஷம். நாளை மாலையில் உலகெங்கும் இருக்கும் சிவாலயங்களில் பார்த்துட்டேன்னா சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். சிவபுராணம் படித்து விரதம் இருந்து பக்தர்கள் வேண்டும் பொழுது தோஷங்கள் போக பிரதோஷ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடாக நாளைய தினம் 11/10/2019 வெள்ளிக்கிழமை நாளைக்கு விழுகிறது. சரி, இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் துவாதசி பில்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது, வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டுறதுக்கு உண்டான மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி முழுமையாக பார்த்தோம். அடுத்தது இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு விருத்தி உண்டு. நினைச்ச காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபகரமான பயனுள்ளதாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் செய்வேன். சில விஷயங்களை வெளியில் சொல்லுவேன், சில விஷயங்களை சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பேன். அதான் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்கள் கணவன் மனைவி கூட அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லதை நினைக்கிறவாள ரொம்ப அழகாக கூட வச்சுட்டு பல காரியத்தை நீங்கள் எடுத்து செய்வேள், ஜெயிப்பேள், ஜெயிச்சுட்டே இருப்பேள். முயற்சிகள் பல வண்ணத்தில் இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிரப்பக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு கோயில் காரியங்கள்லாம் எடுத்துப்படுது. யாரத்துக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் முன்னின்ற அந்த காரியத்தை எடுத்து நடத்தக்கூடிய நல்ல நாள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூல்யமாகக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிற மூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களின் நலமான நாள். பல்வேறு சில காரியங்களை எடுத்து பண்ணுவில் அப்பப்போ சில தடங்கள் இருக்கு, அப்பப்போ அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மூத்த சகோதர சகோதரர் கூட யாராக இருந்தாவாகிட்ட
நான் இத்தனை நாள் பேசலை அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் பேசுவேன். கணவன் மனைவியாக இருந்து பிரிந்தவா திரும்பி ஒன்று சேர்றதுக்குள்ள நல்ல நாளாகி இன்றைய தினம் உண்டு. வயசானவாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மற்ற வேலைகள்லாம் நமக்கு ஓடாது, ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சில முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் லாபகரமாக நடக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஆன்சைட் வேலை எனக்கு கிடைக்குமா, நிச்சயம் வேலை கிடைக்கும். மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு வெற்றியாக இருக்கும். குழந்தையுடைய உடல் உபாதைகள் இருந்தால் நமக்கு கொஞ்சம் வேதனையை கொடுக்கும், அதனால் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இது ரிஷபராசிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். நிறையா தண்ணி எண்ணி எல்லாம் தேங்கி வச்சுருந்துன்னா முதல்ல அதை சுத்தமாக துடைச்சி விடணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா இந்த டெங்கு காய்ச்சல் போன்ற காய்ச்சல்கள்லாம் வரங்காட்டி அது 12 ராசிக்குமே கவனமாக தான் இருந்துருக்கணும். முதல்ல அதெல்லாம் சுத்தம் செஞ்சு வைக்கணும். அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா முதல்ல போய் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி என்பர்கள் வியாபார விஷயங்களில் அமோக வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசினியர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் ஓய்வெடுத்து ஒரு சில காரியங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு லாபகரமாக தான் இருந்துருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் போக வேண்டிய விஷயத்தை மற்றவாளை விட்டு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. கடைசி வரைக்கும் போகிறோம்னு சொல்லிட்டு அது அப்படியே மாற்றங்கள் நிறையா நடக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ஷெட்யூலில் நிறையா மாற்றங்கள், ஊருக்கு போகலாங்கிறது போக வேண்டாம், ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேலை, ஒரு வேளை அவர் வேண்டான்னு வரல, நீங்கள் மாற்றிப்பேன். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயங்களை எடுத்து யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். அதே சமயத்தில் அரப் கண்ட்ரீஸ்லாம் இருந்துன்னு இருக்கிறவ இடமாற்றம் பண்ணணும், அங்கேயே எனக்கு வேறு வேலை கிடைக்கணுமா அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. கடனுக்காக கடன் அதிகமாக வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனுஷாட்ட பழகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியும். எதிர்மறையான ஆள்கிட்ட நம்ம பழகும்பொழுது அந்த நேரத்தை நம்ம ரொம்ப வீணாக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, ஆர்ட் சம்பந்தமாக கற்றுக் கொடுக்கறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் மேன்மை பெறுவாங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி என்பர்களே, வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் தாண்டிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். ரொம்ப சௌக்கியமாக இருந்தால் இன்னைக்கு சிரமப்படுறேன், அப்போ திருப்பி சௌக்கியமாக இருக்க போறேன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்றா இன்னைக்கு நல்லா இருக்கேன், சின்ன சின்ன சிரமங்கள் தான் இருக்கு. நாளைக்கு அந்த சின்ன சின்ன சிரமங்கள் கூட இல்லாத ஒரு பாடமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நிறைய விஷயங்களில் ரொம்ப அக்கறையோடு எடுத்து பண்ணுவேன். சில காரியங்கள் 40% நடக்கும், சில காரியங்கள் 60% நடக்கும், சில காரியங்கள் நம்ம எதேச்சியாக 100% அது சக்ஸஸ் ஆகிடும். எப்பவுமே அந்த சக்ஸஸில் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. 40, 50, 60, 100 வித்தியாசம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தங்காட்டி அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் மேல் நோக்கி வளரும் பொழுது அப்போதைக்கு சந்தோஷங்கள் கொடுக்கும். இருந்தாலும் நம்மளும் உழைச்சிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும், வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மனதளவில் அப்பப்போ கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு கடகராசி நேர்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினம் சில சில விஷயங்களை எடுத்து பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடம் விட்டு இடம் மாறுதல் கொஞ்ச நாள் தள்ளி வச்சு மாறிக்கலாம். ஒரு முடிவு எடுக்கிறோம், மக நட்சத்திரத்தில் இருக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கணும், இன்றைக்கே நான் தீர்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருவோம். ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம், கவலையே கிடையாது. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முக்கியமான காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான தினம். பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா உங்களை பற்றி யாராவது பேசுகிறா, இல்லை உங்களை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் சொல்கிறா, உங்களை பற்றி யாராவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறா, பெருசாக அதை மனசில் எடுத்துக்காதீங்க. அப்பப்போ பேசுவாங்க, திருப்பியும் அது மாறிடும். அவங்ககிட்டயே போய் சமாதானமாக பழகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தடுத்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, கடன் தொல்லை இருந்தவாளுக்கு வரா கடன்கள்லாம் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கடன் அடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தேச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எங்கேயும் வெளியில் போகும்பொழுதோ
அல்லது ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நண்பரை சந்திப்பேன், அவர் பெரிய மனிதரை சந்திப்பேன், அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்க கூட திருப்பி நல்ல கான்டாக்ட்ஸ் வளரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொடு. இதன் மூலமாக உங்கள் வியாபாரம் பெருங்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பணத்து சம்பந்தமான விஷயங்களில் தடங்கள் இருந்தவாளுக்கு அந்த பண சம்பந்தமான விஷயங்கள் தடங்கள்லேருந்து போகும். ஒரு பெரிய நம்பிக்கை மனசளவில் வரும். எப்படியும் ஜெயிச்சிருவோம், எப்படியும் மாற்றம் அடையும், ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு விட்டவா, விட்ட இடத்துலயே திருப்பி வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சவாளுக்கு வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். சில நேரங்கள் வேலை இல்லாத இருக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்திரர்கள் வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் தான். இன்னைக்கு எதேச்சியா பார்த்துட்டோம்னா நிறைய பக்திமயமான நாளாக இன்று தினம் இருக்கும். திடீர்னு காத்தால எந்திரிச்சு சரி யாராவது கோயிலுக்கு போக சொல்ல நானும் போயிட்டு வரேன். அதே சமயத்தில் நான் ரெகுலராக கோயிலுக்கு போயின்னு இருக்கேன். இன்னைக்கு பிரத்யேகமாக இந்த கோயில் வழிபாடெல்லாம் நான் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இன்றைய தினத்தில் போய் ஆலய வழிபாடு போன்ற வழிபாடுகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தில் நான் இந்தந்த கோயிலுக்கு போனேன், எதேர்ச்சியாக போனேன், சட்டுன்னு பார்த்துட்டேன்னா அவன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான், தெய்வத்துடைய தரிசனம் கிடச்சிது, நல்ல கனவுகள்லாம் இன்றைய தினத்தில் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயம் நீங்கள் மனசில் நினைப்பால் உடனே நடக்கும், மற்றவாளுக்கு நினைப்பால் அவளுக்கும் நடக்கும். இன்றைய தினத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கனவுகள்லாம் பலிதமாகும். அதனால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முன்னேற்றமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வரத்துக்குண்டான நாளாக துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு, பிரத்திங்கா வழிபாடு எந்த காரியத்தையும் ஜெயிக்கும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சகோதர சகோதரிகளும் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க. குடும்ப பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் சரியில்லையோ அவளுக்கெல்லாம் ஆரோக்கியம் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுப்பில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதேனும் பிராணிகள் வளர்க்குறேன்னா அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பிரயாண வெற்றிகள் உண்டு. சில காரியங்கள் லாபகரமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மனைவியின் மூலமாக, குழந்தையின் மூலமாக, தாயாரின் மூலமாக, தந்தையாரின் மூலமாக, சொந்த பந்தத்தின் மூலமான ஒரு நல்ல செய்தி, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தினா அது உங்கள் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தடுமாற்றங்கள் மனசில் இருந்துருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தடுமாற்றங்கள் மனசில் இருந்துருக்கும். அந்த தடுமாற்றங்கள் காலையில் 10-11 மணி வரைக்கும் எதேர்ச்சியாக தற்செயலாக உங்களுக்கு ஏற்படும். கொஞ்ச நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எதையும் சாதகமாக செய்யக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பெரிய பலமே உங்களுடைய பேச்சு திறமை தான். அந்த பேச்சு திறமையை வச்சு எல்லா காரியத்தையும் வெற்றி அடைய முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களே. தனுராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு விஷயத்தையா ஒவ்வொரு படிக்கட்டாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கு. இறைவனோட வழிபாட்டு உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி கல் சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக, நகைக்கடை வச்சுருக்கோம், வள்ளிக்கடை வச்சுருக்கோம், விவசாயம் பூமி வச்சுருக்கிறோம், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்பப்போ ஞாபக மருதி இருந்துருக்கும். அந்த ஞாபக மருதி முந்தி இல்லை இப்போதைக்கு இருந்துருக்கு. அப்போ எப்படி வெற்றி அடையும்னு சொல்கிறீர்கள், அதை திருப்பியும் மேம்படுத்துறதுக்குண்டான நாளாக இன்றைய தினமும் இனி வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருந்துருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் வெற்றி அடையும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் லாபகரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பேசணும். முன்பொரு வார்த்தை பின்பொரு வார்த்தையை பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போதைக்கு காரியத்துக்கு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லும்போது தக்க சமயம் வரும்போது நீங்கள் இப்படி பேசியிருக்கே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வெளிப்படும். அதனால் இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்கள் பேச்சில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு பேசிடுவோம். நம்ம சகோதர சகோதரிகிட்ட, நண்பர்கிட்ட அவளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்துருக்கு, என்ன மனநிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசணும். சட்டுன்னு
நம்ம பார்க்காம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிற மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம், நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. திருமண காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். மகரராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும், இப்போ இறந்திடலாமா, ஒரு காரியத்தை பண்ணிவிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மனசில் தோணும். ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ ஒரு ஒரு முதலீடு போடுறதுக்கோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு முதலீடு போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இவாளை நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி என்பவர்கள் ஆற்று சம்பந்தமாக அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு நன்மையான பலன்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேர்களே, ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்து அழகாக நம்ம செயல்படுத்துவோம், தெரியாத விஷயங்களில் கேட்டு தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா அதற்குண்டான சூழ்நிலையை நின்று கவனிக்கிறது உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் அமைதியாக உட்கார்ந்து கவனித்து அதற்கப்புறம் அதை முழுசாக லிசன் பண்ணி அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ரொம்ப அருமையான கலைன்னே சொல்லலாம். நம்ம தெரியாத அதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பிறருக்கு அது உதாரணமாக மாறிடப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டுருப்பேன். நிறையா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எடுத்து கற்றுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பார்த்து பார்த்து ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பிடக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றவாளுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யலாம்னாலும் மனசில் கொஞ்சம் பயங்கள் என்பது இருந்துருக்கும். இவாளுக்கு நம்ம செய்கிறோம் பின்னாடி இதவே இவா வந்து இந்த ரெஃபரன்ஸை பயன்படுத்தி இவ தப்பான வழியில் போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். எதை பேசும்பொழுது ரொம்ப கவனமாக எடுத்து பேசுவேன். இருப்பினும் குடும்பத்தாரிட்டா இன்னும் கவனமாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியதாக, குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு வியாபாரம் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசினியர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினத்தில் உண்டு. எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லாபகரமாக வரணுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு செயல்படுவில். அதே சமயத்தில் அந்த செயல்பாடுகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடியது. இறைவனுடைய துணை கூட இருக்கங்காட்டி எல்லா விஷயங்களிலும் லாபகரங்கள் வரத்துக்குண்டான யோகமாக இந்த தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கோ, ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கோ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்காக முயற்சி எடுப்பில் உங்களுக்கு இறைவனுடைய துணை கூடவே இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் ஏதேனும் ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கோ, அதே மாதிரி நான் பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த வருஷம் சப்மிட் பண்ணோம், நாங்கள் நல்லபடியாக முடிச்சிருவேனான்னு பயம் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை, பயப்படவே வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எதிர் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இறைவனோட வழிபாடு துணை நிற்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது எதையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பெருகிறது தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அக்ஷய பாத்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல். அதாவது இந்த அஷ்டலக்ஷ்மி சொம்பு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, அதுவும் ஒரு அக்ஷய பாத்திர சொம்பு தான். அதாவது அஷ்டலக்ஷ்மி சொம்பு நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த அஷ்டலக்ஷ்மி பொருந்திய சொம்பு வந்து நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா காப்பர்லேயும் கிடைக்கிறது உண்டு, அதுமாதிரி வெள்ளியிலையும் கிடைக்கிறது உண்டு, தங்கத்துலேயும் கிடைக்கிறது உண்டு. யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த சௌகரியம் இருக்கோ அதை வாங்கி வச்சு அந்த அஷ்டலக்ஷ்மிக்கும் சந்தனம் குங்குமம் இட்டு வைக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா நம்மளால் முடிஞ்சால் ஒரு கிராம் ஸ்வர்ணத்தை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியை வேண்டிட்டு அதில் காசு போடணும். இப்படி டெய்லி சுவாமிகிட்ட வேண்டி வேண்டி காசு போடுறது. மேலே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுடணும், முடிஞ்சால் மாவளை வச்சு வைக்கலாம் இல்லைனா வெத்தலையை வச்சு வச்சுடலாம். இதை சுவாமி பக்கத்துலேயே டெய்லி போட்டு 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 வர மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் செல்வத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வழி. இரண்டாவது பார்த்துட்டேன்னா அக்ஷய பாத்திரம்னு சொன்னாலே கடையில் ஒரு சின்ன பவுல் கொடுப்பா, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் வந்து ராஜக்கண்ணின்னு சொல்லுவாள், அதுலேயும் சந்தனம் குங்குமம் விட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு ஏதேனும் ஒரு கிராம் ஸ்வர்ணத்தை போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போடுறது, ரெண்டு மஞ்சள் அக்ஷதையும் அதில் போட்டு வச்சுக்கிறது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதில் சேமிச்சுட்டே வர்றது நிறையா லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின் நாட்களில் பார்த்துட்டேன்னா அதில் நிறையா சேமிக்கக்கூடியதாக இருக்கும்.
அக்ஷய பாத்திரத்துக்குள்ளான சந்தன குங்குமத்தை டெய்லி மாற்றணும். டெய்லி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, சந்தன குங்குமத்தை மட்டும் மாற்றணும். தசாங்கம் காண்பிக்கிறது ரொம்ப விசேஷம், அதாவது சாம்பிராணிக்கான அதுலேயும் துளசியை போட்ட தசாங்கம். இந்த துளசி லேசாக அந்த துளசி பொடின்னு சொல்ல, துளசிய பொடியோ இல்லை பில்வ பொடியோ போட்டு இந்த அக்ஷய பாத்திரத்துக்கு நீங்கள் தீபாராதனை காண்பித்தல்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதில் அந்த பாத்திரத்தில் காசு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்ல, ஓம் இந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு போடுறது மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான அக்ஷய பாத்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு மட்டும் கிடையாது, அக்ஷய பாத்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொரு நாளாக இனி பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் மேலும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.